சொன்னால் அது பல கலைகள். அந்த கலைகளை படிக்கும் பொழுது எந்த கலையை படிக்கிறாயோ அந்த கலையை மந்திரமாக மாறுவாய். நூலகம் என்று சொன்னால் உன் இதயத்துக்கு ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்கும் பொழுது உன் வாழ்க்கை படிக்கத்தை மேலே மேலே தெரிகிறார். அமுது என்று சொன்னால் தமிழ், அந்த தமிழிலே கடல் சமுத்திரமாக இருக்கிறது. பல கவிஞர் எழுதிய கவிதை புத்தகம் உண்டு, கட்டுரை உண்டு, உரைநடை உண்டு, கதைகள் உண்டு, நிறைய வரலாறு உண்டு, வாழ்க்கை குறிப்பு உண்டு. இதையெல்லாம் அறிஞர் அண்ணா அவரை போல அப்துல் கலாம் எப்படி முன்னேறி வந்தார் ஜனாதிபதியாக? அவர் அநேக புஸ்தகங்களை படிப்பதற்காக தன்னுடைய சொந்த வருமானம் இல்லாத சமயத்தில் தன்னுடைய இருக்கிற பொருட்களை அடமானம் வைத்து ஒரு புஸ்தகத்தை விண்வெளிக்காக வேண்டி புஸ்தகம் வாங்க டெல்லியை புறப்படுகிறார். அந்த சமயத்தில் அந்த புஸ்தகம் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்தக்காரர் ஒருவர் இருக்கும் போது கையில் இருந்த பைசாவை அடிச்சாலே அது வாங்க முடியாது, நான் நாளைக்கு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று அந்த புஸ்தகத்தை லைப்ரரியில் அந்த புஸ்தகத்தை வைக்கும் பொழுது அந்த கடைக்காரர் அவரை பார்த்து அவருடைய உள்ளத்தை பார்த்தவன், தம்பி நீங்க வெயிட்டு ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு போங்க, நாளைக்கு வந்து என்ன செய்ய அந்த புஸ்தகத்துக்கு பணம் கொடுக்க என்று அப்துல் கலாம் தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் அப்பேற்பட்ட புத்தகங்களை படிக்க தானும் மட்டும் தெளிக்கல இந்நகத்தையும் மண்ணுலகத்தையும் ஆண்டார். பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் புத்தகத்தை படிக்க படிக்க நமது தலைமை ஆசிரியர் சொல்லிய போல இன்றைய வாசிப்பு நாளைய தலைவன், இன்றைய வாசிப்பவன் நாளைக்கு எல்லா காரியங்களும் அறிவியல் காரியங்களும் எல்லா காரியங்களும் முன்னேறுவான். சமயம் இல்லாத காரணத்தால் சுருக்கமாக சொல்கிறேன், அன்பு குழந்தைகளே, நூலகம் நூலகம் மறக்காதே, நூலகம் நூலகம் மறக்காதே, வாசிப்பை வாசிப்பை மறக்காதே, வாசிப்பை வாசி அந்த வாசிப்பு எல்லாமே இருக்கிறது நாம் எதை படிக்கிறோமோ அதை போல நம்முடைய வாழ்க்கை எடுத்து செய்யலாம். ஒரு எழுத்தாளியாக அழகாக மூத்தவர்கள் சொன்னார்கள், நாளைய இந்த எழுத்தாளர் நாளைய அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் இடம் பெயிருக்கிற என் நான்கு மாணவிகளை, என் நான்கு மாணவர்களை, நீங்கள் நல்ல புத்தகங்களை படித்து நல்லபடியாக வர வேண்டும் என்று இங்கே இருக்கிற அனைவர் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கடமைக்கு வந்துவிடுகிறேன். கடந்த 13 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஓய்வு பெற்றவர்கள். ஓய்வு வீட்டிலே ஆயாக இல்லாத மதிய சாய்ந்து உறங்க வேண்டிய நிலையில் இந்த அட்டப்பாடியை மலை அடிவாரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? இவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? கை இந்த அட்டப்பாடி இங்கே தமிழின் மேல் அமுது என்று அழகாக சொன்னார். அந்த தமிழை நேசிக்கிற அருமை மதிய நேரத்தில் ஓய்வு பெற்றவர்கள் சிங்கங்களாக இருந்தார்கள் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பரிசு வாங்கினீர்கள், நாளைக்கு கொடுத்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அந்த விழாவை ஏற்படுத்தி எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவரை நாம் நினைத்துருவோமா? அனைவருக்கும் எங்கள் பள்ளி சார்பாகவும் அட்டப்பாடி மேலைகளில் உள்ள தமிழ் பள்ளிக்கூட சார்பாக உங்களை எங்கள் குழு சார்பாகவும் அணையப்படாது உங்கள் நன்றி.